வானம் வசப்படுமை தொடரில் அண்ணல் காந்தியடிகள் வரலாற்றின் முதல் பகுதியை நேற்று பார்த்தோம். இன்று இரண்டாம் பகுதி. இங்கிலாந்தில் புதிதாக ஆட்சிக்கு வந்த தொழிற்கட்சியின் தலைவர் கிளமென்ட் அட்லி இந்தியர்களின் சுதந்திர போராட்டத்தை கண்டு மனம் இறங்கி இந்தியாவிற்கு சுதந்திரம் வழங்க முடிவெடுத்தார் என்பது வரை நேற்று பார்த்தோம். ஆனால் தெய்வம் வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்க மாட்டான் என்பது போல் எல்லாம் கைகூடி வந்த நேரம் இந்தியாவை இரண்டாக பிளக்க வேண்டும் என்ற பிரிவினைவாத கோரிக்கை தலையெடுத்தது. இந்துக்கள் பெரும்பான்மையாக வாழும் இந்தியாவில் எங்களுக்கு நியாயம் கிடைக்காது என்பதால் எங்களுக்கு தனி நாடு வேண்டும் என்று வாதிட்டது முஸ்லிம்களின் பிரதிநிதியான முஸ்லிம் லீக் கட்சி. காந்திக்கு அதில் துளிகூட சம்மதமில்லை. ஆனால் நேருவும் பட்டேலும் வேறு வழியில்லை என்று கூறினர். எனவே காந்தியை வேதனையில் மூழ்கடித்துவிட்டு பாரதத்தை இந்தியா பாகிஸ்தான் என்று இரண்டாக பிரிக்க முடிவெடுக்கப்பட்டது. ஒரு வழியாக 1947 August 15 இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்தது. டெல்லி செங்கோட்டையில் பீரங்கிகள் முழங்க பல தலைவர்களும் மக்களும் அணி திரண்டு மகிழ்ச்சி வெள்ளத்தில் திளைத்தனர். தங்கள் சுதந்திர தாகம் தீர்ந்ததை எண்ணி குதூகலித்தனர். ஆனால் அந்த சுதந்திரத்திற்கு எவர் அடிப்படை காரணமாக விளங்கினாரோ அவர் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. சுதந்திரம் கிடைத்த மகிழ்ச்சியை விட நாடு இரண்டாக பிளவுபட்டதை எண்ணி கலங்கிய காந்தியடிகள் அன்றைய தினம் டெல்லியை விட்டு வெகு தொலைவில் கல்கத்தாவில் உண்ணாவிரதம் மேற்கொண்டிருந்தார். தன் கடைசி மூச்சு வரை அந்த பிரிவினையால் துயருற்றிருந்தார் காந்தியடிகள். அவர் அஞ்சியது போலவே இந்தியாவும் பாகிஸ்தானும் சுதந்திரம் அடைந்த ஒரு சில தினங்களுக்குள்ளாகவே இந்தியாவிலிருந்து லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் பாகிஸ்தானுக்கும் பாகிஸ்தானிலிருந்து லட்சக்கணக்கான இந்துக்கள் இந்தியாவிற்கும் இடம்பெயர்ந்தனர். சொந்த நிலம், சொத்து, வீடு, வியாபாரம், வேலை, கல்வி, நண்பர்கள் என அனைத்தையும் விட்டு தங்கள் எதிர்காலத்துக்கு அஞ்சி மக்கள் இந்தியா பாகிஸ்தான் எல்லையை கடந்தபோது வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்டது. சுதந்திரம் கிடைத்தும் அந்த மத கலவர கொடுமையில் பெண்கள், குழந்தைகள் உட்பட சுமார் 100,000 பேர் உயிரிழந்தனர். தன் வாழ்நாள் முழுவதும் இந்து முஸ்லிம் ஒற்றுமையையும் ஒன்றுபட்ட சுதந்திர இந்தியாவையுமே கற்பனை செய்து வந்த காந்தியடிகள் ஒடிந்து போனார். கசப்புணர்வு மேம்பட்டிருந்தாலும் அப்போது கூட அவர் எல்லாவற்றையும் வெறுத்து ஒதுக்கிவிட்டு ஒதுங்கிவிடவில்லை. மதக்கலவரத்தால் துவண்டு போயிருந்த மக்களுக்கு ஆறுதலும் அமைதியும் கூற நவகாளி யாத்திரை மேற்கொண்டார். இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்து 5 ஆகியிருந்த நிலையில் அதனை பெற்றுத் தந்தவரின் உயிருக்கு சுதந்திரம் தர எத்தனைத்தான் நதுராம் விநாயக் கோட்சே என்ற ஒரு மத வெறியன். 1948 ஜனவரி 30 புதுடில்லியில் ஒரு பிரார்த்தனை கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்திருந்தார் காந்தியடிகள். சரியாக 10 முன்னர் அதே போன்ற ஒரு பிரார்த்தனை கூட்டத்தில் கலந்து கொண்ட போது ஓர் இந்து இளைஞன் அவரை நோக்கி குண்டு வீசினான். அதில் காயமின்றி தப்பிய காந்தியடிகள் அந்த இளைஞனை மன்னித்து விடுமாறு கூறி போலீசார் வழங்க முன்வந்த கூடுதல் பாதுகாப்பை நிராகரித்து விட்டார். உயிருக்கு ஆபத்து என்ற அந்த பின்னணியில் ஜனவரி 30 இன்னொரு பிரார்த்தனை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வந்திருந்தார். அன்றைய தினம் காந்தியடிகளை குனிந்து வணங்குவது போல் பாவனை செய்துவிட்டு நிமிர்ந்தான் அந்த வெறியன். அவனை வணங்குவது போல் கைகளை கூப்பினார் காந்தியடிகள். சற்றும் சிந்திக்காமல் தன் கைத்துப்பாக்கியை கொண்டு கை கூப்பியிருந்த காந்தியடிகளை நோக்கி சுட்டான் அவன். 3 குண்டுகள் அண்ணலின் மெலிந்த தேகத்தை பதம் பார்த்தன. கைகள் கூப்பிய நிலையிலேயே ஹேராம் ஹேராம் என்ற வார்த்தைகளை உதிர்த்து சரிந்தார் காந்தியடிகள். இந்திய நேரப்படி மாலை சுமார் 5 பிரிந்தது அந்த தேசப்பிதாவின் உயிர். தன் கடைசி மூச்சு வரை அகிம்சையை போதித்த அந்த மாமனிதனுக்கு அமைதியான மரணத்தை வழங்க முடியாத களங்கத்தை இன்று வரை சுமந்து நிற்கிறது இயற்கை. தன் வாழ்நாளில் தீண்டாமை ஒழிப்புக்காக அரும் பாடுபட்டார் காந்தியடிகள். தீண்டத்தகாதவர்கள் என்று எவரும் கிடையாது என்று கூறிய அவர் தீண்டாமையை கடவுளுக்கு எதிரான பாவச் செயல் என்றும் வர்ணித்தார். ஒருமுறை தனது ஆசிரமத்தில் தீண்டத்தகாத ஆசிரியரையும் அவரது குடும்பத்தையும் சேர்த்துக் கொண்ட போது அவரது மனைவி கூட அதற்கு ஆட்சேபம் தெரிவித்தார். தீண்டாமையை இந்தியாவின் அவமானம் என்று கூறிய காந்தியடிகள் என்ன செய்தார் தெரியுமா? அவர்கள் இந்த ஆசிரமத்தில் தங்குவதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும், இல்லையென்றால் நீ இந்த ஆசிரமத்தை விட்டு வெளியேறலாம் என்று தனது மனைவியை பார்த்து கூறினார்.
கஸ்தூரிபாய் வேறு வழியின்றி அமைதியானார். தீண்ட தகாதவர்கள் என்று ஒதுக்கப்பட்டவர்களுக்கு ஹரிஜன்ஸ் என்ற பெயரிட்டார் காந்தியடிகள். அதன் பொருள் கடவுளின் பிள்ளைகள் என்பதாகும். தனது சத்திய சோதனை என்ற நூலில் அவர் புகழ்பெற்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். ஆங்கிலேயர்களை அவர்கள் கைகளில் படிந்திருக்கும் இரத்தக்கரையை கழுவுமாறு நாம் சொல்வதற்கு முன், இந்துக்களாகிய நாம் நம் கைகளில் படிந்திருக்கும் இரத்தக்கரையை கழுவ வேண்டாமா என்று தீண்டாமை குறித்து ஆதங்கத்தோடு கேள்வி எழுப்பினார் காந்தியடிகள். அவரது போராட்டங்களால் தீண்டத்தகாதவர்களை ஒரு தனி சமூகமாக கருதி அவர்களுக்கு தனி ஓட்டுரிமை வழங்க பிரிட்டிஷ் அரசாங்கம் முடிவெடுத்தது. ஆனால் அவ்வாறு செய்வது பிரச்சனையை இன்னும் மோசமாக்கும் என்று நம்பிய காந்தியடிகள் துணிவான ஒரு பிரகடனத்தை வெளியிட்டார். ஹரிஜனங்கள் தனி சமூகம் என்ற திட்டத்தை கைவிடாவிட்டால் சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்கப்போவதாக அவர் பூனா சிறையிலிருந்தவாறே அறிவித்தார். அவரது வைராக்கியத்தை கண்ட பிரிட்டிஷ் அரசாங்கம் பூனா ஒப்பந்தத்திற்கு இணங்கியது. அதன்படி இனிமேல் இந்துக்களில் பிறப்பின் காரணமாக எவரும் கீழ்ஜாதி என்பது கிடையாது என்று அறிவித்து தனது உண்ணாவிரதத்தை நிறுத்தினார் காந்தியடிகள். காந்தியடிகள் எவ்வளவு தெளிவான சிந்தனை உடையவர் என்பதற்கு இன்னொரு சம்பவம். தன் ஆசிரமத்தில் நோய்வாய்ப்பட்டு உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த ஒரு கன்றுக்குட்டியின் வேதனையை பார்த்து கலங்கிய அவர் அதனை கொன்றுவிடுமாறு கூறினார். பசுவை கொல்வது பாவம் என்பது இந்துக்களின் நம்பிக்கை. எனவே சில தீவிர இந்துக்கள் அவரை பாவி என்று வசைப்பாடினர். ஆனால் வேதங்களை விட ஓர் உயிரின் வேதனைதான் காந்தியின் கண்களுக்கு பெரிதாக்கப்பட்டது. 1922 பிரிட்டிஷ் அரசாங்கம் காந்தி அடிகளை சிறையில் அடைத்தது. சிறையில் இருந்த போது அவர் பைபிள், குரான் போன்ற நூல்களையும் இந்து வேதங்களையும் படித்தார். அவர் செய்த இன்னொரு காரியத்தை பற்றி படித்த போது எனக்கு வியப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. ஆம், அவர் சிறையில் இருந்த போது தமிழ் மொழியை கற்றுக்கொண்டார். 1925 காங்கிரஸ் தலைமைத்துவத்தில் இருந்து விலகிய காந்தியடிகள் அடுத்த 3 கிராமம் கிராமமாக சென்று ராட்டினம் மூலம் சுய தொழில் செய்வது பற்றியும் ஒத்துழையாமை பற்றியும் மக்களிடம் பேசினார். அவ்வாறு ஒருமுறை பேசிய போது கிராமவாசிகள் அவருக்கு மலர் மாலைகள் அணிவித்தனர். அப்போது அவர்களை பார்த்து, இந்த மாலைகளுக்காக நீங்கள் செலவழித்த ஒவ்வொரு ரூபாயும் 16 பெண்களுக்கு ஒருவேளை உணவு வாங்கித்தர உதவும் என்று கூறினார். கட்டாயத்தின் பேரில் தான் பால்ய விவாகம் செய்து கொண்டாலும் அதனை வன்மையாக எதிர்த்தார் காந்தியடிகள். பிள்ளைகளின் வாழ்க்கையை குலைக்க வேண்டாம் என்று பெற்றோருக்கு வேண்டுகோள் விடுத்தார். விதவைகளை பார்த்து மறுமணம் செய்து கொள்ளுமாறு கூறினார். கணவனை இழந்த ஒவ்வொரு பெண்ணும் மறுமணம் செய்து கொள்வது அவர்களின் தனிப்பட்ட உரிமை என்று அவர் முழங்கினார். உலகிலேயே பயங்கரமான ஆயுதம் நாக்கு என்று சொல்ல கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஒவ்வொருவரும் நாக்கை கட்டுப்படுத்தினால் உலகில் பாதி பிரச்சனைகள் ஒழிந்துவிடும் என்று நம்பிய காந்தியடிகள் என்ன செய்தார் தெரியுமா? தன் வாழ்நாள் முழுவதும் திங்கட்கிழமைகளில் மௌன விரதம் இருந்தார். ஒரு மணி நேரம் கூட மௌனமாக இருப்பது நம்மில் பலருக்கு முடியாத காரியம். ஆனால் அரசியலில் ஈடுபட்டிருந்த போது கூட, எவ்வளவு பெரிய நபர்களை சந்திக்க வேண்டியிருந்த போதும் கூட, திங்கட்கிழமை மௌன விரதத்தை கைவிட்டதில்லை காந்தியடிகள். நாடு முழுவதும் ரயில் பயணம் மேற்கொண்ட போதெல்லாம் காந்தியடிகள் 3 பயணம் செய்தார். சாதாரண மக்கள் சிரமப்படும் போது தனக்கு சௌகரியங்கள் தேவையில்லை என்பதுதான் அவரது எண்ணம். அதே எண்ணம் அவரது ஆடையிலும் பிரதிபலித்தது. இந்தியர்களின் வறுமை நிலையை பார்த்து மனம் வெம்பியதால் தான் அவர் 4 முழ துண்டை மட்டும் ஆடையாக அணிய தொடங்கினார். இப்படி தன் மக்களுக்காக துயருற்று அவர்கள் அனுபவித்த வேதனைகளை அனுபவித்து மக்கள் நலனை மட்டுமே குறியாக கொண்டு செயலாற்றிய வேறு ஒரு தலைவர் உலக வரலாற்றில் இருந்திருப்பாரா என்பது சந்தேகமே. உண்மை பேசுவதை விட ஒரு சிறந்த பண்பு இருக்க முடியாது என்று உளமாற நம்பிய காந்தியடிகள் மை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத் என்ற புகழ்பெற்ற சுய சரிதையையும் எழுதினார். அவரது வாழ்க்கையில் நடந்த ஒரு சில சம்பவங்களைத்தான் என்னால் விளக்க முடிந்திருக்கிறது. முழுமையாக தெரிந்து கொள்ள சத்திய சோதனை என்ற அந்த நூலை படித்து பாருங்கள். உலக சரித்திரத்தை புரட்டி பார்த்தால் ஓர் உண்மை புலப்படும். உலகில் ஏற்பட்ட எந்த புரட்சியும் ஆயுதம் ஏந்தாமல், ரத்தம் சிந்தாமல், உயிர் பலி இல்லாமல் வெற்றி பெற்றதில்லை. அந்த விதியை மாற்றி அமைத்தவர் காந்தியடிகள். கத்தியின்றி, ரத்தமின்றி, கண்டன போராட்டம், வரிகொடா இயக்கம், உண்ணாவிரதம்,
ஒத்துழையாமை இயக்கம், உப்பு சத்தியாகிரகம், சட்ட மறுப்பு இயக்கம் என அகிம்சை வழியிலேயே ஒரு புரட்சியை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் காந்தியடிகள். அதனால்தான் அண்ணல் காந்தியடிகளை பற்றி மத்தியுறை அமைச்சர் திரு லீ குவான் யூ அண்மையில் கூறிய போது, நான் ஓர் இந்திய போப்பாக இருந்திருந்தால் மகாத்மா காந்திக்கு புனிதர் பட்டம் வழங்கியிருப்பேன் என்று கூறினார். இப்படி உலக தலைவர்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மனுக்குலமும் காந்தியடிகளை போற்றி புகழ்ந்து கொண்டாடுவதற்கு அடிப்படை காரணம் அவர் உலகுக்கு தந்த இரண்டு மாபெரும் கொடைகள். ஒன்று அகிம்சை, மற்றது வாய்மை. இந்த அவசர உலகிலும் அகிம்சைக்கும் வாய்மைக்கும் இடம் உண்டு என்பதை வாழ்ந்து காட்டியதால்தான் உலகம் அவரை மட்டும் மகாத்மா என்றழைக்கிறது. அந்த ஒப்பற்ற ஜீவன் பின்பற்றிய அகிம்சையையும் வாய்மையையும் பின்பற்றும் எவருக்கும் வானத்தை வசப்படுத்துவது இயற்கையின் கடமை. சிண்டாவின் ஆதரவில்.